எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க ஜேஆர். ப்ரூஸ்லியோட வெற்றி கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரூஸ்லியோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்ட் ஒன் ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. பார்ட் ஒன்னுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ப்ரூஸ்லி சின்ன வயசுலேயே தன்னுடைய முதல் குருநாதர் இப்மேன் கிட்ட எடுத்துக்கிட்ட பயிற்சி, அவருடைய குழந்தை பருவ சினிமா வாழ்க்கை, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். நாளாக நாளாக தெரு சண்டை, மொட்டைமாடி சண்டைகளில் ப்ரூஸ்லி அதிகமாக ஈடுபட்டதால் அவருடைய பெற்றோர் அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பினாங்க. ப்ரூஸ்லி வீட்டிலேருந்து பெரிதாக பணம்லாம் அனுப்ப மாட்டாங்க, ப்ரூஸ்லியோட செலவுகளை அவரே தான் பார்த்துக்கணும். அமெரிக்காவில் உள்ள சைனா ரெஸ்டாரண்ட்டில் தங்கி சர்வர் வேலை பார்த்துக்கிட்டே ஸ்கூல் படித்தாரு ப்ரூஸ்லி. இந்த நேரத்தில் தங்குற இடம் ஃப்ரீயாக கிடைச்சாலும் ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்து வர்ற சம்பளம் மட்டுமே அவருக்கு பத்தலை. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. தனக்கு தெரிஞ்ச இந்த தற்காப்பு கலையை அமெரிக்க மக்களுக்கும் சொல்லித்தரலான்னு யோசிச்சு ஒரு ஸ்கூலில் போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி எனக்கு வின் சுங்குன்னு ஒரு தற்காப்பு கலை தெரியும், ஜூடோ கராத்தே போல இதுவும் ஒரு உயர்வான தற்காப்பு கலை, உங்களுக்கு சொல்லித்தரலான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆள் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பார். ப்ரூஸ்லி வின் சுங் பற்றி சொன்னதும் என்னது வின் சுங்கா, இது என்ன புது சைனீஸ் டிஷ்ஷா, எப்போ சாப்பிட்லான்னு நக்கலாக கேட்குறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தை ஒரு முறை முழுமையாக பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் வாட்ட சாட்டமாக ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாரு ப்ரூஸ்லி. அவர்கிட்ட உங்களுக்கு சண்டை செய்ய தெரியுமான்னு கேட்குறாரு. தெரியுமேன்னு அவர் சொல்கிறாரு. அவரை ஒரே அடியில் அடித்து கீழே விழ வச்சு அவர் கையை கட்டின மாதிரி வச்சுட்டு இதுதான் வின் சுங்குன்னு சொல்கிறாரு ப்ரூஸ்லி. இதனால் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிடுறாங்க. எலும்பும் தோலுமாக இருக்கிற ஒருத்தன் ஒரு தற்காப்பு கலை மூலமாக இவ்வளோ பெரிய ஆளை கீழே விழ வச்சுட்டானேன்னு ஆச்சரியப்படுறாங்க. நிறைய பேர் ப்ரூஸ்லியோட கிளாஸில் சேர்றாங்க. இன்னும் நிறைய பேரை தன்னோட கிளாஸில் சேர வைக்கணும்னு பார்க்கு ஜிம்னு பொது வெளியில் தற்காப்பு கலையை சொல்லித்தராரு ப்ரூஸ்லி. அவர் சொல்லிக் கொடுக்குற ஸ்டைலை பார்த்தும் பார்க்கில் கேப்பே விடாமல் 900 புஷ்அப் 1000 புஷ்அப்னு அவர் எடுக்கிறத பார்த்தும் நிறைய பேர் அவர் கிளாஸில் சேர்றாங்க. இந்த மாதிரி பொது வெளியில் அவர் சொல்லிக் கொடுத்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம அவர்கிட்டருந்து கற்றுக்கணும். இந்த டைமில் அவர் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு காலேஜில் நாடகவியல் துறையில் சேர்றாரு. அப்படியே சைட் பை சைட் ஹாலிவுட் படங்களில் நடிக்க ஏதாவது ஒரு சின்ன வேடம் கிடைக்காதா, டிவி சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்காதான்னு வாய்ப்பும் தேடுறாரு. ஆனால் அந்த டைமில் அமெரிக்காக்காரங்க எல்லாருமே ஏசியாக்காரனாலே ரொம்ப கீழ்த்தரமாக தான் பார்ப்பாங்க. அதனால் அவருக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. கல்லூரியில் சேர்ந்த பிறகு நிறைய டிராவல் பண்ணுறாரு ப்ரூஸ்லி. கலிஃபோர்னியாவிலேருந்து கனடா வரை டிராவல் பண்ணி இதே மாதிரி இருக்கக்கூடிய குங்ஃபு பள்ளிகளில் போய் பார்க்குறாரு. ஒவ்வொரு பள்ளியிலையும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறாரு. அதே மாதிரி தான் கற்றுக்கிட்ட சில வித்தியாசமான அடிமுறையும் மற்ற பள்ளிகளுக்கு சொல்லித்தராரு. இந்த நேரத்தில் தான் குங்ஃபு பற்றின அவேர்னஸை மக்களுக்கு ஏற்படுத்தணுன்னு அவரே தன் கைப்பட ஒரு புக் எழுதுறாரு. பேசிக் குங்ஃபு எப்படி பண்ணணும், அதற்கு எப்படி பயிற்சி செய்யணும்னு படங்கள் எல்லாம் எடுத்து சைனீஸ் குங்ஃபுன்னு ஒரு புக் எழுதுறாரு. ப்ரூஸ்லி தன் கைப்பட எழுதின ஒரே புத்தகம் இது மட்டும்தான், வெறும் 97 பக்கம் தான். இந்த புத்தகம் இப்போ ஆன்லைனில் PDF கூட கிடைக்கிது, படித்து பாருங்கள். குங்ஃபு பற்றி பேசிக்காக நிறைய நல்ல விஷயங்களை சிம்பிள் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கலாம். இதன் பிறகு இளங்கலை பட்டம் வாங்கிட்டு அடுத்து சைக்காலஜி துறையில் முதுகலை படிப்பில் சேர்றாரு. இதற்கு நடுவில் அவருடைய தற்காப்பு கலை பள்ளியில் நிறைய பேர் சேர ஆரம்பித்தாங்க. அதனால் வேறொரு நல்ல இடத்துக்கு ஸ்கூலை மாற்றினார். அதன் மூலம் நிறைய வருவாயும் பெருகுச்சு. இருந்தும் அவர் நிறைய ஸ்கூல் காலேஜஸ் போய் குங்ஃபுவை செஞ்சு காட்டுறதை நிப்பாட்டில். அந்த மாதிரி ஒரு கல்லூரியில் முதல் முறையாக 1-inch பஞ்ச் செஞ்சு காட்டுறாரு. ப்ரூஸ்லி ஒரு குத்து விட்டால் அவன் 1 அடி தள்ளி போய் விழுவான். அடுத்து 6-inch பஞ்ச், ப்ரூஸ்லி ஒரு குத்து விட்டால் அவன் 6 அடி தள்ளி போய் அங்கே இருக்க சேரில் விழுவான். இதை பார்த்து அவ்வளவு பேரும் பிரமிச்சு போகிறாங்க. அதை பார்த்த அந்த கல்லூரியில் படித்த லிண்டான்ற பொண்ணு ப்ரூஸ்லியை லவ் பண்ணாங்க. ப்ரூஸ்லியும் அவங்கள லவ் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி ப்ரூஸ்லி அவரோட பயிற்சி பள்ளியில் பல நாட்டு மாணவர்களையும் சேர்த்துட்டு சீனாவோட பாரம்பரிய தற்காப்பு கலையை சொல்லித்தர்றது அமெரிக்காவில் இருந்த மற்ற சீன சண்டைக்கலை பயிற்சியாளர்களுக்கு பிடிக்கல. இது சீனாவுக்கு மட்டுமே சொந்தமான கலை, மற்றவங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது, அதுவும் முக்கியமாக அமெரிக்க கருப்பின மக்களுக்கு சொல்லியே தரக்கூடாதுன்னு சண்டை போட்டாங்க. இதனால ஜாக்மேன் அப்படின்ற ஒரு சண்டைக்கலை நிபுணர் ப்ரூஸ்லியை தைரியம் இருந்தால் ஒத்தை கொத்த வாடான்னு கூப்பிட்டாரு. ப்ரூஸ்லி தோத்துட்டா இனிமே வெளி ஆட்களுக்கு குறிப்பாக கருப்பின மக்களுக்கெல்லாம் இந்த கலையை சொல்லியே தரக்கூடாதுன்றது தான் இவர் போட்ட ஒரே நிபந்தனை. சண்டை ஆரம்பமானது. ப்ரூஸ்லியோட மரணடியை பார்த்து ஒரே நிமிஷத்துலேயே அங்கேருந்து தெரிச்சு ஓடினாரு ஜாக்மேன். ஓடின அவரை துரத்தி பிடிச்சி தலைக்கு மேலே வீசி எறிஞ்சாரு ப்ரூஸ்லி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சண்டை நடந்தது வெறும் 3 நிமிஷம் தாங்க. தன்னுடைய கணவனோட இந்த பராக்கிரமத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க லிண்டாலி. ஆனால் ப்ரூஸ்லியோ சோகமாக உட்கார்ந்துருந்தார். ஏன்னா ஒருத்தனை நாக் அவுட் பண்ண 3 நிமிஷன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இதற்கும் கம்மியான நிமிடங்கள்லேயே நான் நாக் அவுட் பண்ணோன்னு அடுத்து வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணார் ப்ரூஸ்லி. இந்த சம்பவத்துக்கு பிறகு மற்ற யாருமே ப்ரூஸ்லி கிட்ட வாலாட்டலை. தற்காப்பு கலை சீனர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே சொந்தமானதுன்னு உறக்க சொன்னார் ப்ரூஸ்லி. இந்த சண்டைக்கு பிறகு ப்ரூஸ்லியோட புகழ் நிறைய இடங்களில் பரவ ஆரம்பிச்சுது. இதன் மூலமாக கிரீன் ஹார்னட் அப்படின்ற டிவி தொடரில் நடிக்கிற வாய்ப்பும் ப்ரூஸ்லிக்கு கிடைச்சிது. இது ஒரு சூப்பர் ஹீரோ தொடர். அந்த தொடர் முழுக்க ஹீரோவோட நம்பிக்கைக்குரிய நண்பனா கேட்டோ அப்படின்ற கேரக்டரில் ப்ரூஸ்லி நடித்தார்.
இந்த தொடருக்கு அமெரிக்க மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. இந்த தொடருக்கு பிறகு ஃபேமஸான டிவி தொடரான பேட்மேன் டிவி தொடரில் நடிக்கிற வாய்ப்பும் ப்ரூஸ்லிக்கு கிடைச்சிதுங்க. இந்த தொடரில் நடிக்கும் போது தான் சொந்தமாக ஒரு வீடு லோனில் வாங்கினது ப்ரூஸ்லி. இதன் பிறகு அடுத்தடுத்து 3 டிவி தொடர்களில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிது. ஆனால் ப்ரூஸ்லி எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஹாலிவுட் சினிமாவில் ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்கிற வாய்ப்பு கூட கிடைக்கலைங்க. சைனாக்கார மூஞ்சியெல்லாம் அமெரிக்க மக்கள் பார்க்க மாட்டாங்கன்ற நிராகரிப்பு. அவர் எங்கே வாய்ப்பு கேட்டு போனாலும் இதே தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. அடுத்தடுத்து டிவி தொடர்களில் நடிக்கிற வாய்ப்பும் பெருசாக கிடைக்கலைங்க. ஆனால் வீடு வாங்கிட்டாரு, ஹோம் லோன் கட்டணுமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாரு. பணக்கார மாணவர்களுக்கு நான் வீட்டிலே வந்து குங்ஃபு சொல்லி தருவேன், 1 ஹவருக்கு $50 குங்ஃபு கிளாஸ் எடுத்தாரு. இதன் மூலம் ஹோம் லோனை சமாளிச்சாரு. மறுபடியும் எவ்வளவோ இடங்களில் முயற்சி பண்ணியும் ஹாலிவுட் படத்துலேயோ டிவி தொடர்லையோ நடிக்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைக்கல. யாரும் எனக்கு வாய்ப்பு தரலைன்னா என்ன, எனக்கான வாய்ப்பை நானே உருவாக்குவேன்னு சைலண்ட் ஃப்ளூட் அப்படின்ற ஒரு படத்துக்கு கதை எழுதினார். அதை நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட காட்டினாங்க. எல்லாருமே கதை நல்லா இருக்கு, ஆனால் ஒரு டைனாக்கார மூஞ்சியெல்லாம் அமெரிக்க மக்கள் ஹீரோவாக ஏற்றுக்க மாட்டாங்கப்பா, அதனால் கதையை மட்டும் கொடு, நாங்கள் வேறு ஹீரோ போட்டு எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க. ப்ரூஸ்லிக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. இதே நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய பேரடி ப்ரூஸ்லி தலையில் விழுந்தது. சில வாரங்களாகவே ப்ரூஸ்லிக்கு லைட் லைட்டாக முதுகு வலி இருந்ததுங்க. ஆனால் ஒரு நாள் காலையில் எக்ஸசைஸ் பண்ணும்போது கடுமையான முதுகு வலி அவர் ஆக்கிரமிச்சது. அவரால் எந்திரிக்கவே முடியல. டாக்டர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த 6 மாதத்துக்கு கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும், பெட் ரெஸ்ட் தான் இதுக்கு ஒரே தீர்வுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, 6 மாதத்துக்கு அப்புறமும் கூட நீங்கள் குங்ஃபு பயிற்சி செய்கிறதோ குங்ஃபு சண்டை போடுறதோ கூடவே கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் குங்ஃபு ப்ராக்டிஸ் பண்ணால் அது உங்கள் உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியும்னு சொன்னார் டாக்டர். நொறுங்கி போனார் ப்ரூஸ்லி. 6 மாதம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். தற்காப்பு கலை பள்ளியில் வேற யாராவது சீனியர் மாணவர்களை கிளாஸ் எடுக்க சொல்லிடலாம், அதில் வர்ற வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டலாம். ஆனால் ஹோம் லோன் எப்படி கட்டுறது? இதற்காக வேற வழியே இல்லாமல் ப்ரூஸ்லியோட மனைவி லிண்டாலி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். ஆரம்பத்தில் ஒவ்வொரு நாளும் பெட்டில் நரக வேதனை அனுபவிச்சார் ப்ரூஸ்லி. அதன் பிறகு புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தார். முதல்ல சைக்காலஜி சம்பந்தமான புத்தகங்கள் நிறைய படித்தார். அடுத்து நிறைய மோட்டிவேஷன் புத்தகங்கள், சுய முன்னேற்ற நூல்களை படிக்க ஆரம்பித்தார். அது தாங்க அவருக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்தது. இன்றைக்கி ப்ரூஸ்லியை நிறைய பேர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் ப்ரூஸ்லிக்கே ஒரு காலத்தில் மோட்டிவேஷன் புத்தகங்கள் தேவைப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ நீங்களும் எப்போவுமே நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பாருங்கள், சுய முன்னேற்ற நூல்களை படிங்க. அதெல்லாம் உற்சாக டானிக் போல் உங்களுக்கு எப்போவுமே புது உத்வேகத்தை தரும். நம்ம சேனலில் ஏகப்பட்ட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. அந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்குறத எப்போயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. ப்ரூஸ்லியும் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், நிறைய பேரோட ஆட்டோபயோகிராஃபிஸ் படிக்கிறாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா முழுக்க ஃபேமஸாக இருந்ததுன்னா அது நெப்போலியன் ஹில்லோட சுய முன்னேற்ற புத்தகம் தாங்க. அதுதான் தி லா ஆஃப் சக்ஸஸ்ன்ற புக்கு. அந்த புக்கில் நெப்போலியன் ஹில் இந்த மாதிரி எழுதியிருப்பாரு, தனது எதிர்கால வெற்றி இலக்குகளை எவன் ஒருவன் துல்லியமாக எழுதி வைத்து கொண்டு முயற்சி செய்கிறானோ அதை அடைவது 100% சாத்தியமேன்னு சொல்கிறாரு. இந்த வரிகளை படித்ததுமே தன்னோட இலக்கு என்னன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறாரு ப்ரூஸ்லி. இதுதாங்க ப்ரூஸ்லி அப்போ தன் கைப்பட எழுதின ஒரிஜினல் லெட்டருங்க இது. இதில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ப்ரூஸ்லி ஆகிய நான் அமெரிக்காவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாராக மாறுவேன். உலக மக்கள் எல்லாம் வியந்து போற்றும்படி நான் என் தற்காப்பு கலை திறமைகளை காட்டுவேன். 1970 நான் உலக புகழ் பெறுவேன். 1980 நான் $1,00,000 சம்பாதிப்பேன். என் வாழ்க்கையை சந்தோஷமாக ரசித்து வாழ்வேன்னு எழுதுறாருங்க. இந்த கோல்ஸ் எல்லாம் அவர் பேப்பரில் எழுதும்போது ப்ரூஸ்லி 2 குழந்தைகளுக்கு அப்பா. ஹோம் லோன் கட்ட காசு இல்லாமல் மனைவி லிண்டாலி வேலைக்கு போகிறாங்க. ஹாலிவுட் படங்களில் சின்ன கேரக்டர் சான்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. முதுகு வலினால் படுத்த படுக்கையாக இருக்காரு. ஆனாலும் எவ்வளோ உயர்வான லட்சியங்களை எழுதினார் பார்த்தீங்களா. நமக்கும் அதே மாதிரி தாங்க. நம்மளோட இன்றைய நிலைமை ரொம்ப மோசமானதாக கூட இருக்கலாம், ஆனால் என்னுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும்னு உங்கள் இலக்குகளை ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து வாசிச்சுட்டு அதற்கான செயல்களில் இறங்குங்க. கண்டிப்பாக உங்கள் எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமையும். இதுதான் ப்ரூஸ்லி நமக்கு கற்றுத்தர மிக முக்கியமான பாடம். 6 மந்த் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டுக்கு பிறகு முதுகு வலி கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. சரின்னு பெட்டை விட்டு விலகி மறுபடியும் பயிற்சியில் ஈடுபடுறாரு ப்ரூஸ்லி. இந்த முறை முதுகு வலி இல்லை, ஆனால் முதுகை தவிர உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் வலிச்சுதான். இவ்வளோ நாள் கழித்து பயிற்சியில் ஈடுபடுறனால அவர் உடல் அவர் சொல்கிறத கேட்கல. இருந்து வலியை பொறுத்துக்கிட்டு தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுறாரு. உனக்கான எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டால் சுவரை உடைச்சு உனக்கான கதவை நீயே உருவாக்கு. அந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டு புது ரத்தம் பாய்ச்சினது போல புது மனிதனாக சுவரை உடைச்சு வெளியே வந்தார் ப்ரூஸ்லி. இந்த முறை அவர் சொன்ன அத்தனை அவர் உடம்பு கேட்டுச்சு, வலி இல்லை. இதன் பிறகு கொஞ்ச நாள் ஒரு சேஞ்சுக்காக அமெரிக்காவிலேருந்து ஹாங்காங் போய் தங்கலான்னு குடும்பத்தோடு ஹாங்காங் போகிறாரு.
ஹாங்காங்கில் இவரை யாருக்கும் தெரியாதுன்னு தான் அங்கே போனார். ஆனால் ஹாங்காங்கில் இறங்கினதுமே எல்லாருமே இவரை ப்ரூஸ்லி ப்ரூஸ்லி ப்ரூஸ்லின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன கதைனா, இவர் ஹாலிவுட்டில் கிரீன் ஹார்னட்னு ஹீரோவுக்கு நண்பனாக ஒரு டிவி தொடரில் நடித்தார்ல, அந்த தொடரை இப்போ தான் மேண்டிஸ் மொழியில் டப் பண்ணி ஏசியா மொழிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாகச கதையில் நம்ம ஊர்க்காரன் ஹீரோவுக்கு நிகராக கலக்கிறானேன்னு மக்களுக்கு உற்சாகம். ப்ரூஸ்லி டெய்லி ஏதாவது ஒரு ரேடியோவில் இதன் பிறகு இன்டர்வியூ கொடுப்பாரு. எங்கே போனாலும் மக்கள் இவருக்கு அமோக வரவேற்பு கொடுத்தாங்க. ஹாங்காங்கில் தனக்கு எதிர்பாராமல் கிடச்ச இந்த புகழை எப்படி தன்னோட கெரியருக்கு அடுத்து யூஸ் பண்ணலான்னு ப்ரூஸ்லி யோசிச்சார். பல வருஷமாக நம்மளும் ஹாலிவுட் படங்களில் ட்ரை பண்ணுறோம், ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. அதே நேரம் இங்கே சைனாவில் ஏகப்பட்ட பேரும் புகழும் நமக்கு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இங்கே ஹீரோவாக ஒரு படம் பண்ணலான்னு முடிவெடுத்தார். அதனால் அமெரிக்காவில் நல்லா ரன் ஆகிட்டு இருந்த அத்தனை தற்காப்பு கலை பயிற்சி பள்ளிகளையும் அதிரடியாக மூடிட்டு குடும்பத்தோடு ஹாங்காங் வந்து செட்டில் ஆனார் ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லிக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்தது, ஆனால் ஏதோ சண்டை படம் பண்ணணும்னு பண்ணாமல் ஒரு நல்ல கதையோட ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு நினச்சார். அப்படி அவர் யோசித்து தேர்ந்தெடுத்த கதை தான் த பிக் பாஸ். இந்த படத்தோட சண்டை காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்குங்க. ப்ரூஸ்லியோட வேகத்துக்கு அன்னைக்கு இருந்த கேமராஸில் தெளிவாக படமாக்க முடியலை. ப்ரூஸ்லி ஒரு நொடியிலேயே 6 முதல் 9 பஞ்சுகள் பண்ணக்கூடியவர். அப்படின்னா எவ்வளோ வேகம்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் சண்டை காட்சிகளை எடுத்து அதன் பிறகு அதை ஸ்லோ மோஷனில் காட்டினா தான் அது மக்களுக்கு நார்மலாகவே தெரியும். இந்த அதிரடி சண்டை காட்சிகளோட அவர் ஹீரோவாக நடித்த முதல் படம் த பிக் பாஸ் அக்டோபர் 3, 1971 வெளியாச்சு. சைனா மட்டும் இல்லை, சைனா, இந்தியா, பிலிப்பைன்ஸ்ன்னு ஏசியா முழுக்க இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. ப்ரூஸ்லியோட புகழ் ஏசியா முழுக்க பரவுச்சு. ஏசியாவோட பிக் பாஸாக மாறினார் ப்ரூஸ்லி. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து மறுநாளே அடுத்த பட வேலைகளில் இறங்கினார் ப்ரூஸ்லி. ஒரு நாள் கூட ஓய்வு இல்லைங்க. இந்த முறையும் ஒரு வலுவான கதையை தேர்ந்தெடுத்தார். 2nd World War காலகட்டத்தில் ஹாங்காங் கொஞ்ச நாள் ஜப்பானோட காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தது. அப்போது ஜப்பான் இராணுவத்தால் ஹாங்காங் மக்கள் அடைந்த துன்பம் ஏராளம். ஜப்பானோட காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து சீனாவோட கௌரவத்தை காப்பாற்றும் கதாநாயகன், அதே நேரத்தில் தன்னோட குருவோட மரணத்துக்கு காரணமான நண்பர்களை கண்டுபிடிச்சு பழிவாங்குற கதை. தேசப்பற்று பிளஸ் பழிவாங்கல் கதை பிளஸ் ப்ரூஸ்லி, இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? வலுவான கதையோட விரித்தனமான ஆக்ஷன் காட்டிகளோட ப்ரூஸ்லியோட 2nd படம் ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இது வரைக்கும் எந்த சீன திரைப்படமும் அடையாத இமாலய வெற்றி. இன்னைக்கு மதிப்புக்கு சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படம் உலகம் முழுக்க விற்பனையாச்சு. வெறித்தனமான வெற்றினா இதுதாங்க. இந்த படத்துக்கு பிறகு ப்ரூஸ்லியோட லெவலே மாறிடுச்சுங்க. இந்த 2 படமும் ப்ரூஸ்லி ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் பண்ணியிருப்பாரு. இந்த 2 படம் அடைந்த இமாலய வெற்றியை பார்த்துட்டு சைனாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் ப்ரூஸ்லியை ஒரு மிகப்பெரிய சம்பளத்துக்கு புக் பண்ண முன் வந்தார். ஆனால் ப்ரூஸ்லி மறுத்துட்டாரு. அந்த ப்ரொடியூசர் ஒரு பிளாங்க் செக்கை ப்ரூஸ்லி கையில் கொடுத்து எவ்வளோ வேணுமோ ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். ஆனாலும் ப்ரூஸ்லி மறுத்துட்டாரு. ஏற்கனவே படம் பண்ண அந்த பழைய ப்ரொடியூசருக்கே மறுபடியும் தன்னோட 3வது படமும் பண்ணார். ஆனால் அதே நேரத்தில் ப்ரூஸ்லிக்கு சம்பளம் மட்டும் இல்லாமல் கிடைக்க போகிற லாபத்திலேயும் ஒரு பங்கு டீல் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சினிமாக்காரனுக்கு சம்பளம் மட்டும் இல்லாமல் லாபத்திலையும் மிகப்பெரிய பங்கு கொடுக்கறத பார்த்து மொத்த திரையுலகமும் மிரண்டது. இந்த முறை இன்னும் வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுத்தார் ப்ரூஸ்லி. ரெஸ்டாரண்ட்டில் நடக்கும் காமெடி கலந்த கதை த வே ஆஃப் த டிராகன். இது ஒரு டோட்டலாக வேற ஜேனல். இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே ப்ரூஸ்லி தான். 1972 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி அவரோட 2 படம் பண்ண சாதனைகளையும் இந்த படம் தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க. இன்னைக்கு மதிப்புக்கு இந்த படம் 1700 கோடி ரூபாய்க்கு மேலே விற்பனையாச்சு. இந்த படம் அமெரிக்காவிலேயும் ரிலீஸ் ஆகி சக்க போடுபட்டுச்சு. அமெரிக்க மக்களும் ப்ரூஸ்லியை கொண்டாடுறதை பார்த்து ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் மிரண்டு போனாங்க. நீ சைனா மூஞ்சி, நீ நடித்தாலும் ஹாலிவுட் படம் ஓடாதுன்னு யார் சொன்னாங்களோ, நீ எல்லாம் ஹீரோவா, நீ ஹீரோ ஃப்ரெண்டாக நடித்தா கூட ஹாலிவுட் படம் ஓடாதுன்னு யார் வாய்ப்பு தரலையோ, அந்த ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இப்போ சிவப்பு கம்பளம் விரித்து ப்ரூஸ்லியை வரவேற்க தயாரானாங்க. வழக்கம் போல் தன்னுடைய 3வது படம் முடித்த கையோட 4வது படமான அந்த கேம் ஆஃப் டெத் படத்தை எடுக்க தயாரானார் ப்ரூஸ்லி. கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஷூட்டிங்கும் 50% முடிஞ்சிருச்சுங்க. இந்த நேரத்தில் தான் ஹாலிவுட்டோட மிகப்பெரிய தயாரிப்பாளரான வார்னர் ப்ரோஸ் ப்ரூஸ்லியை வச்சு படம் பண்ண முன் வந்தாங்க. ஹாலிவுட் படத்தில் நடிக்கணுன்றது ப்ரூஸ்லியோட எத்தனை வருட கனவு. இன்னைக்கு அந்த வாய்ப்பு தானாக அவரை தேடி வந்திருக்கு. இதுதான் ப்ரூஸ்லியோட பவர். உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கு. ஹாலிவுட் பட வாய்ப்பு வந்தனால கேம் ஆஃப் டெத் பட வேலைகளை அப்படியே நிறுத்திட்டு ஹாலிவுட் படத்தில் நடிக்க அமெரிக்கா போனார் ப்ரூஸ்லி.
எந்த ஹாலிவுட் அவரை சைனா முஞ்சின்னு சொல்லிச்சோ அதே ஹாலிவுட்குள்ள ஏசியாவோட சூப்பர் ஸ்டாரா, இல்லை இல்லை ஏசியாவோட சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை உலகத்தோட சூப்பர் ஸ்டார்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு புரூஸ்லியோட புகழ் ஏசியா ஐரோப்பா அமெரிக்கான்னு உலகம் முழுக்க பரவி இருந்தது. வார்னர் புரூஸ் தயாரிப்பில் தன்னுடைய 4வது படமான த என்டர் த ட்ராகனில் நடித்தார் புரூஸ்லி. நடிப்பு மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட திரைக்கதை டைரக்ஷன் எல்லாத்துலேயும் பெரும் பங்கு வகிச்சார். 1973 அவர் நடித்த என்டர் த ட்ராகன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஏசியா அமெரிக்கா ஐரோப்பான்னு எல்லா கண்டத்திலையும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கோடிக்கணக்கான இளைஞர்கள் புரூஸ்லியை கொண்டாடினாங்க. இந்த படத்தோட வசூல் எவ்வளோ தெரியுமா? இன்னைக்கு மதிப்புக்கு 5,500 கோடி ரூபாய். 1973 5,500 கோடினா யோசிச்சு பாருங்க, இதுதாங்க இமாலய வெற்றி. இந்த மாதிரி புகழோட உச்சத்தில் இருந்தபோது திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் மர்மமான முறையில் இறந்து போனார் புரூஸ்லி. புரூஸ்லி எப்படி செத்தாரு, அது கொலையா, அவரோட இறப்புக்கு என்ன காரணம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதை விட புரூஸ்லி வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க. புரூஸ்லி முழுசாக ஹீரோவாக நடிச்சது வெறும் 4 படம் தான். த பிக் பாஸ், த ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி, த வே ஆஃப் த ட்ராகன், த என்டர் த ட்ராகன், வெறும் 4 படத்திலேயே ஒரு மனிதனால் உலகத்தோட சூப்பர் ஸ்டாராக மாற முடியுமான்னு கேட்டால் முடியும்னு சொல்கிறாரு புரூஸ்லி. அவர் நடித்தது வெறும் 4 படமாக இருக்கலாம், ஆனால் தற்காப்பு கலைன்னு சொன்னாலே புரூஸ்லி ஞாபகம் தான் வரணும். நான் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாராக மாறுவேன்னு 20 வருஷமாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். ப்ராக்டிஸ். இந்த வெறித்தனமான ப்ராக்டிஸ்னால தான் வெறும் 4 படத்திலே அவரால் உலகத்தோட சூப்பர் ஸ்டாராக மாற முடிஞ்சுது. அவர் சும்மா மற்றவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு கையை முறுக்கி செவுத்துல குத்தி வச்சுட்டு தான் பேசிட்டு இருப்பாராம். நாடி, நரம்பு, ரத்தம், சதன்னு எல்லாத்துலயும் அவருக்கு குங்ஃபு வெறி ஊறி போயிருந்தது. அவர் சொன்ன அத்தனையும் அவரோட உடம்பு கேட்குதுன்னா அதற்கு ப்ராக்டிஸ் தான் முக்கிய காரணம். நமக்கும் அதே மாதிரி வாய்ப்பு எப்போ வேணும்னா வரலாம், ஆனால் அதுக்காக தினமும் தொடர்ந்து வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வாய்ப்பு கிடைச்ச உடனே சில மாதங்கள்லேயே புகழோட உச்சி அடையலான்றது தான் புரூஸ்லி நமக்கு கத்துற மிகப்பெரிய பாடம். இதை விட இன்னும் முக்கியமானது புரூஸ்லி தன்னுடைய எதிர்கால இலக்குகள் பற்றி தன் கைப்பட எழுதின இந்த லெட்டர். இதில் எழுதின அத்தனை விஷயங்களையும் அவர் அச்சீவ் பண்ணிட்டாருந்தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நிலை எப்படி வேணும்னா இருக்கலாம், ஆனால் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு துல்லியமாக கணிச்சு ஒரு பேப்பரில் இப்போவே எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சிகளில் விரித்தனமாக ஈடுபடுங்க. உங்களாலையும் புரூஸ்லி போல ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். வாழ்த்துக்கள். புரூஸ்லி வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்களாக கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் கூடிய சீக்கிரமே நம்ம செய்யக்கூடிய செயல்களும் உயர்வாக அமையும்னு சொல்லிட்டு நான் உங்கள் JR. Dream big, achieve big, என்பதெல்லாம் உயர்வு.